படம் நல்லா இருந்துச்சு, சிறப்பாக இருந்துச்சு. நல்ல ஒரு பையன், இந்த வாரம் பாருங்க, புரியும் புரியும். நல்லா இருக்கு, நல்லா விசிலாசம் பண்ணியிருக்காங்க, பேசியிருக்காங்க. அந்த தாழ்த்தப்பட்ட இதுலேருந்து வந்து வெளில வரவங்கலாம் எப்படி இருக்கணும், நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. நல்லா பண்ணி படம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம். நல்லாயிருக்கு, மாறி செல்வராஜ் ஒரு சலாம், சூப்பரா இருந்துச்சு. வடிவேல் காமெடி அருமையாக இருக்கு, காமெடியாக இருக்கு, நல்லா நடிச்சு, நல்லா சூப்பரான படம் தான். ஆனால் ஃபகத்தை நாய் கடிக்க விட்டு கொண்டு இருக்கணும், சூப்பராக இருந்திருக்கும். ஆமாம், நாய் கடிக்க விட்டுருக்கணும், முடிவு எப்படி தான் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருக்குது. சமூக நீதிக்கான படம், சமூக நீதிக்கான படம், வரவேற்கிறது கூட படம் நல்லா இருக்கு. அருமை அருமை, மிக சரியான மெசேஜ், அருமையாக சொல்லியிருக்கிறார். அதாவது எல்லாரும் அப்படி ஜாதி பிரிவோடு அவன் போட்டிக்கிட்டே இருப்பான், ஓடிக்கிட்டே இருப்பான். ஆனால் வந்து அதை கடந்து, அதுக்கு கீழே இருக்கவங்க அதை கடந்து, அதை வந்து நம்ம எதிர்கொண்டு எப்படி போயிட்டுருக்கணுங்கிறத அருமையாக மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து உண்மையாக வந்து இந்த கீழே தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லக்கூடிய வழியை வந்து உயர்ஜாதிகள் வந்து எப்படி உணர முடியாதுங்கிறத அனுமுறையாக சொல்லியிருக்கிறாங்க. அருமையான மெசேஜ், இப்படி தான் இருப்பாங்க, நீ தாண்டி போயிட்டே இரு அப்படிங்கிறது தான் ஒரே இருக்கிறது. அருமை அருமை, சூப்பர். எலெக்ஷனை பற்றி, நாட்டுக்கு நல்ல செய்கிறத பற்றி படம் இருக்குது, மற்றபடி பார்க்கலாம், எல்லாம் ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்லாயிருக்கு, படம் நல்லா இருந்துச்சு. ஏற்ற தாழ்வு கிடையாது, எல்லாம் மனுஷன் தான், அதுக்கேற்ற படம் தான் அது. நல்லா இருந்துச்சு, நல்லா பார்க்குற மாதிரி இருக்கு, நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குது, நல்லா பார்க்கலாம். வழியை சொல்லியிருக்காங்க, வழினா இப்போ நடக்கிற இளைஞர்கள் தான் மாற்றம் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு இளைஞரும் மாற்றிருந்தோம், இந்த படத்தை பார்த்து திருந்தினானோ நல்லாயிருக்கும். இளைஞர்கள் திருந்தினா இந்தியா திருந்தின மாதிரி நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருக்குண்ணா, சூப்பர் படம், சூப்பர் சூப்பர், வேற லெவலில் தலை, நல்லா இருந்துச்சு, ஆ சூப்பர், வேற லெவலில் படம், சூப்பராக இருந்துச்சு சார், நல்ல மெசேஜை சொல்லியிருக்காங்க. ப்ரோ தலைவர் சூப்பராக நடிச்சிருக்காரு, ப்ரோ வடிவேல் தலைவர், வடிவேல் தலைவர் படம் சூப்பராக இருந்துச்சு, நைஸ், நல்லா இருக்கு, சூப்பர். மக்களுக்கு முக்கியமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறாங்க, இது போன்ற படங்கள் வரணும், வந்தால் தான் சமூகம் மாறும். வடிவேல் ஆக்ஷன்ஸ் வேற லெவலில் இருக்கு, வடிவேல் நல்லா இருக்கு, வடிவேல் படம் தான், வடிவேல் படம், உதயநிதி வடிவேல் படம் தான், வடிவேல் படத்தில் உதயநிதி நடிச்சிருக்காப்புல, அந்த மாதிரி தான், சப்போர்ட்டிங் கேரக்டர், ஆமாம் அந்த மாதிரி தான் இருக்காப்புல. வடிவேல் தரமான இது, ஆக்டிங் நல்லா இருக்கு, காமெடி தான் நல்லா இருந்துச்சா, காமெடி படமே நல்லா இருக்கு, பயங்கரமாக இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு சார் படம், நல்லா இருக்கு. வடிவேலுக்கு நல்ல கேரக்டர், வடிவேல் சூப்பர் கேரக்டர், உதயநிதி நல்லா பண்ணியிருக்காரு, நல்லா இருக்கு படம். வந்து சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது, பயங்கரமாக இருக்குது படம். அது உதயநிதி படம் விட வடிவேல் படம் சொல்லலாம், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு வடிவேல் வந்ததில் சரியான இட்டு படம். அந்த படத்தோட அந்த பாட்டுக்கு தாங்க காசு, கொடுத்த காசெல்லாம் அந்த பாட்டுக்கு தான், பயங்கரமாக இருக்குது. இல்லை அது வில்லன் தான் பயங்கரமாக நினச்சிருக்காரு, எப்படி சொல்கிறது இல்லை, வாய் வர முடியுது, பயங்கரமாக இருக்குது படம். மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஷேரும் என் அடுத்தடுத்த வீடியோ மேக் பண்ணுறது கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.